ஹலோ நண்பர்களே, வெல்கம் பேக் டு தி ஆட்டோமோட் என்தூசியாஸ்ட் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட். அண்ட் இன்றைக்கி நம்ம கூட இருக்கிற வண்டி வந்து பார்த்துருப்பீங்க, பெனிலி இம்பெரியாலே 400 தான் நம்ம கூட இருக்குது. ஸோ இம்பெரியாலேன்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், இது வந்து ஒரு க்ரூசர் பைக் அப்படின்னு சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் இது வந்து ராயல் என்ஃபீல்டுக்கு அண்ட் ஹோண்டா ஹைனஸ்க்குன்றது ஒரு பெரிய காம்படிட்டராக வந்து நிறைய பேர் இதை கன்சிடர் பண்ணாங்க. எட் இந்த வண்டின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோட்டில் காமனாக பார்க்கக்கூடிய ஒரு வண்டி கிடையாது, ரொம்ப ரேராக பார்க்கக்கூடிய வண்டி தான். இன்ஃபேக்ட் எங்கள் ஏரியாவிலே வந்து நான் இதோட ஒரே ஒரு வண்டி தான் வந்து இம்பெரியாலே பார்த்துருக்கேன். ஸோ அப்படி என்ன வந்து இந்த வண்டி ரொம்ப ரேராக இருக்குது அப்படின்றது பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ் பாயிண்ட் வந்து ரொம்பவே அதிகமாக வச்சிருக்காங்க கம்பேர்ட் டு அதர் பைக்ஸ் இந்த மார்க்கெட், க்ரூசர் பைக்ஸில் இருக்கிறது. ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 373cc இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அண்ட் இம்பெரியாலேன்றது ஒரு பர்டிகுலரான ஒரு ஓல்டு ஃபேஷனில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரெட்ரோ லுக்கிங் பைக்னே சொல்லலாம். நீங்கள் வந்து ஒரு கிளாசிக் ஒரு ரெட்ரோ லவராக இருந்தீங்கன்னா இந்த வண்டியோட அருமை உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பார்த்தோன்னே வந்து ஒரு உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் அடிக்கும் கண்டிப்பாகவே, அந்த அளவுக்கு எல்லாமே வந்து ரொம்ப ரெட்ரோவாகவே இருக்கும் அந்த வண்டியில். அண்ட் இதில் இருக்கக்கூடிய பவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் பெனிலியில் வந்து எப்படி ஒரு லீனியரான பவர் டெலிவரி கொடுப்பாங்களோ அதே மாதிரி தான் வந்து இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப லீனியராக உங்களுக்கு வந்து பவர் டெலிவரி இருக்கும். அண்ட் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு BS4 மாடல். ஸோ BS4க்கும் BS6க்கும் வந்து ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு கிடையாது. அதனால தான் வந்து நான் ஓனர்ஷிப் ரிவ்யூக்கு ஒரு BS4 மாடலை சஜஸ்ட் பண்ணேன். இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் நோட்டிஸ் பண்ண ஒரு 3 சேஞ்சஸ் மட்டும் சொல்கிறேன். இது இல்லாமல் சில சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க, பட் எனக்கு தெரிஞ்ச சில சேஞ்சஸ் மட்டும் சொல்கிறேன். BS6ல வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் கேட்கான் வந்து ஆட் பண்ணி கொடுப்பாங்க அந்த BS6 நாம்ஸ்க்காக. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஃபிகர்ஸில் வந்து ஹார்ஸ் பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 21 horsepower வந்து இந்த வண்டியிலால கொடுக்க முடியும். அந்த 21 horsepower ஒரு 500 rpm வந்து லேட்டராக கிடைக்குது, லைக் ஒரு 5500 rpm வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ வந்து ஒரு 6000 rpm வந்து அது கிடைக்குது. அண்ட் டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 28 nm ஆஃப் டார்க் வந்து இதில் கொடுக்க முடியும். ஸோ அந்த டார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 rpm வந்து முன்னாடியே கிடைச்சிது, முன்னாடி ஒரு 4500 rpm, அதாவது இந்த வண்டியில் வந்து BS4ல 4500 rpm தான் வந்து அந்த 28 nm ஆஃப் டார்க் உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். வேறஸ் இப்போ அது வந்து ஒரு 3500 rpm உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதனால கொஞ்சம் ஒரு இன்னொரு டிஃப்ரென்ஸும் வந்து வந்திருக்கு. வண்டியோட வித்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 mm வந்து அதிகமாயிருக்கு, அது எதனாலன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, பட் வித்து வந்து அதிகமாக இருக்குது. மற்ற பெரிய சேஞ்சஸ் வந்துமே எதுவுமே இந்த வண்டியில் கிடையாது BS6ல. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கூட BS4 தான் இருக்குது. இன்ஃபேக்ட் பிரதரே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10,000 kilometers இந்த வண்டியோட ஓனர் வந்து ஒரு 10,000 kilometers வந்து இந்த வண்டியை கம்ப்ளீட் பண்ணிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 1.5 years கிட்டன்னு சொல்ல முடியாது, ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 years கிட்ட வந்து இந்த வண்டி எக்ஸ்பீரியன் ஓன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இம்பெரியாலேன்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கன்சிடர் பண்ணும்போது ஹைனஸ் மீட்டியார் இது கூடலாம் வந்து பயங்கரமாக கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. எட் ராயல் என்ஃபீல்டோட சேல்ஸ் வந்து எப்பவுமே குறையறதும் கிடையாது. வேற பெனிலிக்கும் வந்து ரொம்ப டீசெண்டாக சேல்ஸ் ஆகிட்டு இருக்க மாதிரி தான் வந்து நான் நேத்துக்கு ஷோரூம் போயிருந்தேன், அவங்களை கேட்டிருந்தேன், அவங்களும் சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு டீசெண்டாக சேல்ஸ் ஆகிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வண்டி எடுக்கலாமா வேணாமா, 2021 இந்த மாடலுக்கு போகலாமா, இன்ஃபேக்ட் BS6ல வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ப்ரைஸ் ஹைக்கும் உங்களுக்கு இருந்தது. இந்த மாடல் எடுக்கலாமா வேணாமா, மற்ற க்ரூசர் செக்மெண்ட் பைக்ஸை விட கம்பேர் பண்ணும்போது இந்த பைக் எந்த அளவுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குன்றதை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். ஸோ வண்டியோட ஓனரை வெல்கம் பண்ணுவோம். வண்டியோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் எனக்காக வந்து ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கீங்க ப்ரோ, கூட பார்க்கலாம். ஸோ அவர் வந்தது என்ன தான் இருந்தாலும் இவ்வளோ மார்னிங்கில் வந்து நம்மளுக்கு வந்திருக்காரு வீக்கெண்ட் டைமில். ஸோ ப்ரோ வண்டி வந்து நீங்கள் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியும், ஏன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கீங்க, ப்ளஸ் பிரதரும் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு, நான் லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஹீரோஸ் மோட்டோ பிளாக்ஸ் பண்ணுறாரு, இதெல்லாம் பைக் ரிவ்யூ வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்க்கலாம். ஆஸ் வெல் ஆஸ் வண்டியை பற்றி ஏதாவது பிரச்சனை கூட அவர் அப்டேட் பண்ணுவார். ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 years கிட்ட ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். நீங்கள் வண்டி எடுத்து மாடிஃபிகேஷன் வந்து அவருக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி அவர் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ ப்ரோ ஃபஸ்ட்டு வந்து நான் கேட்கக்கூடிய கேள்வி, நீங்கள் வந்து மற்ற க்ரூசர் பைக்ஸோட கம்பேர் பண்ணும்போது மார்க்கெட்டில் ராயல் என்ஃபீல்டுன்றது ஆல்மோஸ்ட் ஒரு 50 வருஷமாக இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா ரீசெண்டாக ரைவல்ரி கொடுத்துருந்தாங்க, பட் நீங்கள் எடுக்கும்போது ஹோண்டா இருக்கிறது கிடையாது. ஸோ ராயல் ஆமாம் ஜாவா இருந்தது, வேற ஜாவா கிளாசிக் இருக்குது, ஜாவா 42 இருக்குது, ராயல் என்ஃபீல்டும் இருந்தது. ஸோ பெனிலி இருந்தது. பெனிலின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி பெனிலிக்கு ஃபஸ்ட்டு போனீங்க, மற்ற பைக்ஸோட கம்பேர் பண்ணும்போது இதில் உங்களுக்கு என்ன ஒரு அட்ராக்ஷன் தெரிஞ்சிருந்ததுன்னு தான் நான் கேட்குறேன். ஓகே, என் ஃப்ரெண்டு வந்து இந்த பிராண்டை பற்றி சொன்னான். நான் இதுக்கு முன்னாடி என்னுடைய அந்த ஃபர்ஸ்ட் இனிஷியல் டேஸ்ல இந்த வண்டியை நான் பார்த்திருக்கேன், அதாவது TNT அந்த டார்னடோன் ஒரு வண்டி நான் பார்த்திருக்கேன், பட் எனக்கு ஞாபகம் இல்லை ரோட்ல போகும்போது இப்படி ஒரு வண்டி இருக்கும், அது அந்த சவுண்ட் மட்டும் நல்லா எனக்கு தெரியும், எக்ஸாஸ்ட் எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் சொன்ன உடனே இந்த மாதிரி இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் அவுட்டிங், இது வந்து மோட்டோபீன் ஒன்று வந்து ஏற்கனவே வந்து விட்டுருக்காங்க, இதுக்கப்புறம் அவங்களுடைய வந்து ஃபர்ஸ்ட் அவுட்டிங் ஒரு வந்து ரெட்ரோவில் ராயல் என்ஃபீல்டுக்கு காம்படிட்டர் ஒரு வண்டி வந்து விடுறாங்க இப்போ லான்ச் பண்ணுறாங்க போது, எனக்கு அந்த செகண்ட் தாட்ஸ் இல்லை சரி எதுக்கும் வண்டியை போய் வந்து ஓட்டி பார்ப்போமே அப்படின்னு. ஜாவா 42 நான் வந்து ஒரு 3 months வந்து ஃபாலோ பண்ண வந்து செஞ்சேன், நம்ம தான் ஒரு வண்டி வாங்கணும்னா உட்காந்து எல்லாம் நம்ம வந்து A to Z எல்லாத்தையும் வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல. அதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்துட்டு 1 fine day நான் போய் வந்து வண்டி எடுத்து பார்த்தேன், வண்டி ஓட்டின உடனே நம்மளுக்கு அந்த ஒரு ஃபீல் வந்துடும் பார்த்தீங்களா, அந்த ஒரு அட்ராக்ஷன் வந்துடும்ல, சரி ஓகே வந்து
நெக்ஸ்ட் ஒரு 5 to 6 இயர்ஸ் வந்து இந்த வண்டி கூட நம்ம டிராவல் பண்ண போறோம் அப்படிங்கிறது எனக்கு அப்பயே அந்த ஃபீல் வந்துருச்சு. ராயல் என்ஃபீல்ட் இந்த சென்ஸ் ராயல் என்ஃபீல்ட் தான் இப்போதான் நம்ம ரோட்ல வந்து நிறைய காமன் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து ஒரு யூனிக்காக இருக்கணும் தான் எல்லாமே வந்து ஆசைப்படுவாங்க. ஸோ யூனிக்காக நம்ம என்ன இருக்கும் போது இந்த வண்டி நான் வாங்கும் போது எனக்கு அந்த ஃபீல் இல்லை, பட் வாங்கிட்ட அப்புறம் எனக்கு அந்த ஃபீல் இருக்கு. நீங்கள் வந்து ரோட்ல எப்போ நீங்கள் அந்த வண்டி எடுத்துகிட்டு போனாலும் அட்லீஸ்ட் ஒருத்தராது, இது நான் வந்து ரொம்ப இதுக்கு நான் சொல்லலை, அட்லீஸ்ட் ஒருத்தராது வந்து இது என்ன வண்டி, ராயல் என்ஃபீல்டா, புல்லட்டா, எத்தனை சிசி, என்ன ஸ்பீடில் போகும், ஆமாம் கேட்பாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து கேட்பாங்க. மெயினாக அந்த 45 அந்த 50க்கு மேலே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து கேட்பாங்க. ஸோ அது ஆக்சுவலி நிறைய பேருக்கு அது இருக்கும் அந்த ஒரு ஆசைன்றது, நம்ம வண்டி மற்ற வண்டியோட கம்பேர் பண்ணும்போது ரோட்டில் யூனிக்காக தெரியுதுன்றதான் நம்ம ஒரு அவ்வளோ செலவு பண்ணி பைக் வாங்குறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டுன்றது வந்து எனக்கே அந்த ஒரு தாட் இருந்தது பிரதர் நீங்கள் சொன்னது. இப்போலாம் ராயல் என்ஃபீல்டுன்றது தெருக்கு பத்து இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இது ஆயிடுச்சு. அப்புறம் ஆல் ஹாப்பி வண்டியும் எழுந்து எடுத்தாச்சு. ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக ஃபெப் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு தெரிஞ்சு லாக்டவுனும் போட்டுட்டாங்க, பெருசாக அந்த டைமில் ஓட்டியிருக்க முடியாது. ஸோ அந்த டைமில் வந்து வண்டின்றது வந்து நீங்கள் எப்படி சர்வீஸ்லாம் இருந்தது, ஏன்னா பெனிலி சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் டெவலப் ஆரம்பிச்சிருக்காங்க. சோ ஒரு 5 ஷோர் இப்போதான் வந்து கொஞ்சம் தமிழ்நாடு ஓவர்ல இருக்கு, இங்கே கொஞ்சம் ஆமா இப்போதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ அந்த டைம்ல வந்து உங்களுக்கு சர்வீஸ்லாம் எப்படி இருந்ததுன்றத நான் கேக்குறேன், ஏனா அவங்களோட கம்பெனி சாரி ஷோரூம் சைடுல இருந்து உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கணும்ல, அதுக்காக கேக்குறேன். இல்ல அந்த டைம்ல என்ன அப்படினா நான் ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து இந்த எனக்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து இது முன்னாடியே வந்துருச்சு, அதாவது லாக்டவுனுக்கு முன்னாடி வந்துருச்சு, அதனால அப்போ இஷ்யூஸ் இல்லை. செகண்ட் சர்வீஸ் வந்து அந்த ஜூலை அந்த 23 அந்த டைமில் வந்துச்சு. ஓகே, ஆனால் அப்பயும் லாக்டவுன் இருந்துச்சு, இப்போ இருக்க மாதிரி இல்லை, இப்பயும் லாக்டவுன் தான் இருக்கிறோம். அப்போ நீங்களும் கொஞ்சம் ஆமாம் அப்போ இருந்த போது எனக்கு வந்து ஷோரூம் சைட்லேருந்தே ஃபோன் பண்ணி வந்து இந்த நீங்கள் வந்து இந்த இதில் வாங்க, இந்த நேரத்தில் வாங்க, ஆ கரெக்ட், அவங்க என்னென்னா வந்து நம்மகிட்டே டேட் அண்ட் டைம் எல்லாத்தையும் கேட்டுட்டு இந்த டே இந்த அதான் என்ன சொல்ல இந்த டே ஓகே இந்த டைம் ஓகேன்னு சொல்லிட்டு ஆமாம் நம்ம அவைலபிலிட்டியை வந்து கரெக்டாக பார்த்துட்டு ஒரு இது வந்து புக் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு நான் ஒரு 2 ஹவர்ஸ் அதாவது வாவின் சிக்னலில் வந்து ஒரு சர்வீஸ் சென்டர் ஒன்று இருக்கு, இங்கே இருக்கிறது வந்து ஷோரூம், இங்கே இருக்குது ஷோரூம் ப்ளஸ் வந்து சர்வீஸ் சென்டர். வாவின் சிக்னலுக்கு என்ன வந்து இது பண்ண சொன்னாங்க, அங்கே போயிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் எல்லாத்தையும் சேமி கொடுத்தாங்க. பட் அந்த சர்வீஸ்ன்னு பர்டிகுலர் நான் வந்து ஹாப்பியாக இல்லை. ஒரு தேர்ட் சர்வீஸ் இப்போ நான் விட்டுருந்தேன் ரீசெண்டாக, அந்த தேர்ட் சர்வீஸ் வந்து நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கேன். பெனலியோட நெட்ஒர்க் என்னன்னா தமிழ்நாட்டில் இப்போ தான் வந்து ஒரு ஒரு ஊர்லேயும் கொஞ்சமாக அவங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, திருச்சியிலேருந்து வேலூர்லேருந்து பாண்டிச்சேரிலேருந்து கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலாக ராயல் என்ஃபீல்டோட ஸ்ட்ரென்த்தே அதுதான். இது வந்து இன்னும் நம்மளுடைய மார்க்கெட் இந்தியன் மார்க்கெட்டில் வந்து ஃபுல் ஃபெஸ்டாக வரணும் அப்படின்னா அவங்களுடைய நெட்ஒர்க் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணால் மட்டும்தான் அது வந்து நடக்கும். அது அவங்க வந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க, பட் இன்னும் கொஞ்சம் வேகமாக அவங்க பண்ணால் அவங்களுக்கு ராயல் என்ஃபீல்டில் வந்து மிகப்பெரிய ப்ளஸ்ஸே நம்ம சென்னையிலே ஏரியாவுக்கு ஒரு ஷோரூம் இருக்குது. ஸோ அது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெனிலி, பெனிலியில் வந்து இப்போ தான் ஆல் ஓவர் தமிழ்நாடுல வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்காங்க. சென்னையிலே வந்து பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஸோ அது வந்து எவ்வளோ சீக்கிரம் எக்ஸ்பேண்ட் ஆகிறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் அவங்க பைக்ஸும் வந்து நிறைய சேல்ஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ பிரதர்கள் சீக்கிரம் வந்து கஸ்டமர்ஸும் வந்து கான்ஃபிடண்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க, சரி நான் இந்த வண்டியை வாங்கினா கூட எனக்கு வந்து பிரச்சனை வராது, பின்னால் எனக்கு வந்து பக்கத்துலேயே சர்வீஸ் சென்டர் இருக்குது, அந்த ஒரு இது வந்துடும் அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ். இல்லைனா இப்போ நான் சப்போஸ் நான் வேறு ஒரு ஊரில் இருக்கேன், அந்த டைமில் நான் வந்து சர்வீஸ் சென்டருக்கே வந்து 100 கிலோமீட்டர் நான் ட்ராவல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கண்டிப்பாக யாரும் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க, அப்போ ராயல் என்ஃபீல்ட் தான் எல்லாமே போவாங்க, அதுதான் இஷ்யூ. இப்போ ஆமாம் இப்போதைக்கு ஊர் சைட்லலாம் பெனிலி எடுக்காத, டவுன் சைடில் வந்து பெனிலி எடுக்காத காரணம் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் அதுதான். ஒன்ஸ் அது எக்ஸ்பேண்ட் ஆச்சுனாவே எல்லாருக்கும் கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஸோ ஓகே ப்ரோ, சர்வீஸ் சைடு வந்து ஓரளவுக்கு ஓகே. சர்வீஸ் காஸ்ட்லாம் வந்து எப்படி இருக்கு, ஏன்னா இந்த வண்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா பெனிலின்றது ஒரு இட்டாலியன் கம்பெனி, அதோட காஸ்ட்டே வந்து வேறு மாதிரி தான் இருக்கும், நார்மல் ராயல் என்ஃபீல்ட் டைமில் இருக்காது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெனிலி பைக்கை ஓன் பண்ணுறதுல அண்ட் இதோட காஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது, என்ன காஸ்ட் வருதுன்னு ஆவரேஜாக சொல்லுங்கள். இல்லை காஸ்ட் இந்த சென்ஸ் இது ஃபஸ்ட்டே இது வந்து வண்டி வாங்குறப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னாங்க இதோட சர்வீஸ் காஸ்ட்லாம் வந்து அதிகமாக தான் இருக்கும், டபுள் மடங்கு ட்ரிப்பிள் மடங்கு இருக்குதான் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு சர்வீஸ் நான் பார்க்கும்போது அவங்க மோட்டிவலோட அந்த சிந்தடிக் ஆயில் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க, அதனால காஸ்ட் வந்து அரௌண்ட் 3300 ஆச்சு. அதுக்கப்புறம் சில அந்த இஷ்யூஸ் அந்த எஸ்கலேஷன்ஸ்லாம் வந்து இதாச்சு, என்னன்னா வந்து காஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரீ சர்வீஸ்க்கே ரொம்ப வந்து இது இருக்குது, காஸ்ட் இருக்குது, கொஞ்சம் நீங்கள் வந்து கம்மி பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படின்றால செகண்ட் டைம்லேருந்து அவங்க மோட்டியில் ஸ்டாப் பண்ணிட்டு ஷெல்ல வந்து செந்து செமி சிந்தடிக் ஆயில் வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ ஷெல் அவங்க யூஸ் பண்ணும்போது அந்த சர்வீஸில் 1700-800 ஓகேங்களா அந்த ரேஞ்சில் வந்துச்சு. இப்போ தேர்ட் சர்வீஸில் வந்து எனக்கு கொஞ்சம் அந்த அந்த ஸ்பார்க் ப்ளக்கில் வந்து இஷ்யூஸ் இருந்துச்சு, ஒரு 2-3 இஷ்யூஸ் இருந்துச்சு. அப்புறம் இந்த ஃபோக்லாம் வந்து இது பண்ணாங்க, அந்த ஃபோக்லாம் வந்து லாங்கில் வந்து அடித்தால் ரொம்ப வந்து லூஸ் ஆகிடுச்சாங்க, அதை வந்து ஆள் வச்சு இது பண்ணி விட்டாங்க, டைட் பண்ணி விட்டாங்க. அப்புறம் இந்த ஸ்பார்க் ப்ளக்லாம் இது 2-3 சேஞ்ச் பண்ணாங்க, அப்புறம் இந்த ஃபில்டர்ஸ் சேஞ்ச் பண்ணாங்க. அது இந்த சர்வீஸில் வந்து 2800 சம்திங் வந்துச்சு. ஆன் அன் ஆவரேஜாக ஒரு 2500 நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரீ சர்வீசஸ்க்கு. ஃப்ரீ சர்வீசஸ் வந்து முடிச்சுட்டு அப்புறம் எவ்வளோ ஆகும் தெரியாது, மேபி ஒரு 4 ஆகும் நினைக்கிறேன், என்னுடைய அசம்ஷன். இன்னுமே இதில் வந்து இஷ்யூஸ் இருக்கு, அந்த இஷ்யூஸ் இந்த சென்ஸ் இது நான் அது இப்போ சொல்லிட்டு அது அப்புறம் சொல்லலாமா, அதை சொல்லலாம். சரி ஓகே, என்ன இஷ்யூஸ் அப்படின்னா இந்த சர்வீஸ் நான் போகும்போது வந்து வந்து வண்டியோட அந்த கிளச் பிளேட் வந்து கொஞ்சம் வந்து இப்போ தான் வீக்காக வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு, நீங்கள் வண்டியை ஓட்டலாம் பட் வந்து அந்த கிளச் பிளேட் இப்போதைக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை, நாங்கள் அந்த ஆர்டர் நாங்கள் வந்து போட்டுரும் அப்படின்னாங்க. இப்போ வந்து பெனலியில் இருக்கிற இஷ்யூவே இது தான், நம்ம ஸ்பேர் பார்ட்ஸ் நம்மளுக்கு வந்து ரெடிலி வந்து இருக்காது, அவைலபிளாக இருக்காது. ஸோ நான் வந்து செகண்ட் சர்வீஸ் போகும்போது இந்த ஹேண்டில் பார் எனக்கு வந்து ஒரு மாதிரி இடிக்கிற மாதிரி இஷ்யூஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் இந்த ஆக்சுவலி இந்த செட்டையும் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. இன்னொன்று வந்து அந்த கிளச் பிளேட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போதைக்கு வீக்காக ஸ்டார்ட் ஆயிருக்கு, இப்போ இனிஷியல் ஸ்டேஜ், இப்போ நாங்கள் வந்து ஆர்டர் போட்டுரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கிளச் பிளேட் அரவுண்ட் அது ஃபுல் செட்டு மாற்றினா அரவுண்ட் வந்து 20,000 கிட்ட ஆகும்.
எனக்கு அவங்க சொன்னது வந்து ஒரு வந்து 8,000-9,000 சம்திங் தான் உங்களுக்கு ஆகும்னு சொன்னாங்க. இதை வந்து மாற்றதுக்கு வந்து 2,000 அரௌண்ட் சொல்கிறாங்க. ஸோ இப்போ அதுக்கு வந்து எடுத்து வைக்கணும் காசு எடுத்தது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவர் மெயினாக சொல்கிற இஷ்யூன்றது ஒரு பார்ட் வந்து நம்மளுக்கு இப்போ வண்டியில் போயிடுச்சுன்னா அவங்க அப்போ ஆர்டர் போட்டு அது வர மாதிரி இருக்கு, அவைலபிளாக இருக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி தான் பிரதர் சொல்லியிருந்தாரு. ஸோ அது வந்து மேபி அவங்க இப்போ தான் எக்ஸ்பேண்ட் ஆகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரீசன்ஸ்னாலையும் இருக்கலாம். பட் இன்னும் கொஞ்சம் அவங்க ட்ரை பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா யூஸ்வலாக அக்செப்டபிள் அக்செப்டபிள் என்னன்னா அவங்க இப்போ தான் எக்ஸ்பேண்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இந்த மீன் டைம் நம்மளுக்கு அந்த லாக்டவுன் அந்த கொரோனா வந்ததால் நம்மளுக்கு வந்து அந்த சைனாலேருந்து ஸ்பேர் பார்ட்ஸ் வர்றதுலையும் ரொம்ப வந்து ரொம்ப வந்து லேட்டாக டிலேடாக இருக்குது. இதுவும் ஒரு இஷ்யூ தான் சொல்லலாம். ஆமாம், அது கோவிட் ரீசன்ஸ்னாலையும் சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து அங்கே சைனாலேருந்து எடுத்துட்டு வரணும் வண்டி வந்து இப்போ ஓன்ட் பை சைனீஸ். ஸோ ப்ரோ அது வந்து இஷ்யூஸ் சர்வீசஸ்லாம் வந்து ஆல்மோஸ்ட் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. மற்ற நார்மல் க்ரூசர் பைக்ஸை விட இதில் வந்து கண்டிப்பாக டபுள் த காஸ்ட் தான் ஆகுது அப்படின்றது வந்து அது வந்து ராயல் என்ஃபீல்டு ஓனர்ஸாக இருக்கட்டும், நீங்கள் யாராவது நீங்கள் பார்க்குறீங்கன்னா சொல்கிறேன் உங்களுக்கு வந்து அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஹைனஸாக எடுக்கிறதா இருக்கட்டும், மீட்டார் எடுக்கிறதா இருக்கட்டும், ராயல் என்ஃபீல்டு என்ன பைக் போகிறதா இருக்கட்டும், இது கூட கம்பேர் பண்ணும்போது இதோட காஸ்ட் வந்து கொஞ்சம் டபுள் தி அமௌண்ட்டாக தான் இருக்கும். ஸ்பேர்ஸும் வந்து அந்த அளவுக்கு ரேட்டில் தான் இருக்கும் கண்டிப்பாக இதில். ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் ஓகே ப்ரோ, 10,000 கிலோமீட்டர்ஸ் வந்து ஓட்டியாச்சு. இப்போ வண்டியில் வந்து மைலேஜ் அந்த ஒரு ஸ்மூத்னஸ் இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றது தான் மெயின். ஏன்னா க்ரூசர் பைக்குன்றதே நம்ம ஜாலியாக அப்படி க்ரூஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு தான். ஸோ இந்த இன்ஜினை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா பெனிலி இன்ஜின்ஸ்ன்றது ஆல்மோஸ்ட் இந்த 600 சிசியிலலாம் 600 சிசியாக இருக்கட்டும், ஈவன் வந்து இப்போ நேற்று டிஆர்கே வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க அதுவும் இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மிட்டர் கிரண்ட்டு அதுலேருந்து வந்து அந்த பவரே நம்மளுக்கு கிடைக்கும். பவர் வந்து லீனியர் டெலிவரியில் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் எப்படி இருக்குது, பவர் டெலிவரி எப்படி இருக்குது? தலை நம்ம வண்டி வந்து ஸ்கோர் பண்ணது வந்து இந்த ஏரியாவில் தான் மெயினாக. ஓகே, அதனால தான் இப்போ வரைக்கும் வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிலிட்டி அந்த இஷ்யூ இந்த இஷ்யூ இருந்தாலும் பெனலி ஓனர்ஸ் ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்குது. அந்த ஆமாம் அந்த ஒரு மெயின் ரீசனுக்காக தான் இது வந்து லோ எண்ட் இருக்கு. இது வண்டி கிடையாது, டாப் எண்ட் கிடையாது, மிட் எண்ட் தான் இந்த வண்டி. அதாவது ஒரு வந்து 80-90 நீங்கள் தொட்டுட்டு நீங்கள் அந்த 110 கிட்ட நீங்கள் க்ரூஸ் பண்ணும்போது அந்த பவர் உங்களுக்கு பக்காவாக இருக்கும், உங்களுக்கு வண்டி ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். இன்னொன்று உங்களுக்கு எந்த வைப்ரேஷன்ஸுமே இருக்காது, காலில் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, சீட்டில் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதாவது ஒரு வந்து ப்ரொலாங் பீரியட் நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சீட்டில் ஃபீல் பண்ணுவீங்க, இன்னொன்று காலில் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அது கூட நான் சொல்கிறது 110 நீங்கள் க்ராஸ் பண்ணிட்டீங்கன்னா தான். ஓகே, 110க்குள்ளே உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அந்த பவர் நீங்கள் பக்காவாக நீங்கள் ஃபீல் பண்ணலாம். பட் இனிஷியலாக அந்த புல் உங்களுக்கு அந்த டார்க் இருக்காது. இப்போ ஜாவா இப்போ வந்திருக்க அந்த மீட்டியா 350 பெராக்லாம் நீங்கள் எடுத்த உடனே ஒரு டக்குன்னு ஒரு வந்து ஒரு இழு இருக்கும், அக்ரஷன் இருக்கும், அந்த அக்ரஷன் இது இல்லை. ஓகே, நம்ம ஒத்துக்கணும் அது. பட் உங்களுக்கு அந்த வைப்ரேஷன்ஸை நீங்கள் 120 மேலே நீங்கள் ஃபீல் பண்ணலாம். 120 வரைக்கும் 110ல் இதை பக்காவாக நீங்கள் வந்து இது பண்ணலாம், க்ரூஸ் பண்ணலாம். ஸோ அரௌண்ட் 100-110 நீங்கள் வந்து க்ரூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் சூப்பராக ஸ்வீட் ஸ்பாட் அதுதான். ஓகே, ஸ்வீட் ஸ்பாட் இந்த சென்ஸ் வந்து 100. ஓகேங்களா, 100 நல்லாயிருக்கும். 100-110 நீங்கள் வந்து க்ரூஸ் பண்ணிக்கலாம் ஹைவேஸ்ல. அவர் சொன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெனிலின்றது அது ஒரு காமனான விஷயம், பெனிலியோட எல்லா இன்ஜின்ஸ்லையும் இருக்கிறது. ஆமாம், நல்லாயிருக்கும் இன்ஜின் ரிஃபைன், ஆமாம் நல்லாயிருக்கும். ஸோ இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டாக இருக்கட்டும், அந்த பவர் டெலிவரியும் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக லீனியராக தான் உங்களுக்கு ஏறும். அந்த மிட்டில் தான் வந்து அவங்களோட பவர் வந்து நம்மளுக்கு தெரியும். அந்த டைமில் தான் உங்களுக்கு டார்க்கும் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஒரு 100ல் போயிட்டு இருக்கும்போது கூட உங்களால் டக்குன்னு பிக்கப் ஏற்ற முடியும். அது வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெனிலியில் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் அந்த வண்டியில. நாங்கள் ரீசெண்டாக ஒரு நாமக்கல் ட்ரிப்பில் ஆக்சுவலாக என்னுடைய பேக்கில் இந்த ரியரில் வந்து ஒரு 2 ட்ரெக்கிங் பேக்கை ஃபுல்லாக வச்சுட்டு பேக்கில் என் ஃப்ரெண்டு உக்காண்டிருந்தாரு. பட் நான் மட்டும் உக்காண்டிருக்கும்போது என்ன ஸ்பீடில் போகுமோ எப்படி இழுக்குமோ அதே மாதிரி தான் நான் வந்து ஃபீல் பண்ணேன். இன்னொன்று நான் பேக்கில் ஒரு அந்த சூட் கேஸ்லாம் வச்சுட்டு ஒரு வாட்டி நான் வந்து டாப் ஸ்பீட் எடுக்கும்போது அப்பயே வந்து 140 அடிச்சுது. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்லோ ஆகிடும் வண்டி அப்போலாம் கிடையாது. எப்படியுமே உங்களுக்கு அந்த டார்க் வந்துட்டே இருக்கும். ஓகே, ஸோ அது வந்து ஒரு வண்டியில் ஒரு ஆடட் அட்வான்டேஜ்ன்ற மாதிரி தான் சொல்லணும். வெயிட் எவ்வளோ தான் இருந்தாலும்ன்றது வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் அதே மாதிரி மெயின்டைன் ஆகிறதுன்றது. ஸோ அது இன்ஜின் அதோட இன்ஜின் அதோட கேப்பபிலிட்டி அதுதான். ஸோ இந்த வண்டியோட வெயிட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 205 kgs போயிட்டு. ஸோ மற்ற க்ரூசர் செக்மெண்ட் பைக்ஸை கம்பேர் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ராயல் என்ஃபீல்டு அண்ட் ஹைனஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் அடிஷனல் வெயிட்டு தான். ஸோ தட் அந்த ஒரு வெயிட்டுக்கான ஒரு ஸ்டெபிலிட்டியும் வந்து இந்த வண்டியில் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இவர் சொன்னே எனக்கு தெரியும் ஆல்மோஸ்ட் ஒரு 140 வரைக்கும் இவர் வந்து டாப் ஸ்பீடும் அட்டன் பண்ணியிருக்காரு. இத்தனைக்கும் பின்னாடி வெயிட் வச்சிருந்தெல்லாம் அவர் வந்து இன்னும் நீங்கள் உங்களுக்கு இன்னும் ரோடு அந்த கண்டிஷன்ஸ் விண்ட் பிளாஸ்ட் இல்லை அப்படின்னா மேக்ஸிமம் 145 நம்ம டச் பண்ணலாம். அது கூட 130 வரைக்கும் நல்லா ஏறும் உங்களுக்கு. 130-140 கொஞ்சம் வந்து ஸ்டெபிலைசர்ல தான் ஏறும். அதுதான் உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னா 140 வரைக்கும் போகலாம். 145 எல்லாமே சூப்பர் தான் அந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். அந்த க்ரூசரில் வந்து இதுக்கான ஒரு கேரக்டர் வந்து இந்த வண்டி இடம் பிடிச்சிருக்கு. இது வந்து அது ஒரு டிஸ்அட்வான்டேஜோ இல்லை அட்வான்டேஜ் அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஒவ்வொரு வண்டிக்கும் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், அதோட கேரக்டர் வந்து யார் அடாப்ட் பண்ணிக்கிறாங்களோ அவங்க தான் அந்த வண்டியோட ஓனராக அமைவாங்க என்ன பொறுத்த வரைக்கும் அதான் கான்செப்ட். ஸோ எல்லாமே ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் வந்து நம்ம அப்படியே கம்ஃபர்ட்டுக்கு வருவோம் ப்ரோ. சீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்பிளிட் சீட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பிளிட் சீட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் க்ரூசர்ஸில் எந்த ஸ்பிளிட் சீட்டும் வந்து கொடுக்கறது கிடையாது. ராயல் என்ஃபீல்டாக இருக்கட்டும், ஹோண்டாவாக இருக்கட்டும், எதுலையுமே வந்து இந்த மாதிரி கிடையாது. நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்டில் பண்ணால் தான் உண்டு. ஸோ இங்கே ஸ்டாக்லே ஸ்பிளிட் சீட் வருது. இதை பற்றி எப்படி நினைக்கிறீங்க? உங்களுக்கு கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, அஸ் வெல் அஸ் பில்லியன் கம்ஃபர்ட் டூரிங்கில் போகும்போது பின்னாடி உட்காந்தாங்கன்னா எப்படி இருக்குது? ஓகே, சீட் கம்ஃபர்ட் இந்த சென்ஸ் ஸ்பிளிட் சீட்டை வந்து ஒரே சீட்டாக மாற்றலாமே எங்கள் வீட்டில் கேட்டேன். பட் இந்த வண்டிக்கு இந்த சீட் தான் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னுங்கிறதால நான் அதை விட்டுட்டேன். அந்த ஒரு ஆப்ஷனை விட்டுட்டேன்.
சீட் வந்து ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுங்க ஃபஸ்ட் எடுத்தோடனே. நான் வண்டி வாங்கும் போது ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. ஸோ நான் என்னுடைய அந்த உயரத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் வந்து சீட்டை கட் பண்ணிவிட்டு, அந்த புல்டாக் அந்த ஸ்டைலில் எக்ஸாக்டாக அந்த சீட் கிடையாது, நான் கொஞ்சம் உயரத்தை வந்து கட் பண்ணிவிட்டு நான் இன்னும் கொஞ்சம் ஃபோம்லாம் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிவிட்டு நான் இப்போ வச்சிருக்கேன். ஓகே. பின்னாடி சீட் வந்து சுத்தம் தண்டம், தண்டத்தையும் தண்டம் ரொம்ப தண்டம் அது. ஓகே. அது வந்து ஒரு சீட் இருக்க மாதிரி வந்து இருக்காது. இப்போ ராயல் என்ஃபீல்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கும் சரிங்களா. அந்த இது வந்து ஒரு மாதிரி ரெக்டாங்கிள் மாதிரி இருக்காது, ஆனால் ஒரு மாதிரி அந்த சீட்டில் உட்காந்துருக்க ஃபீலே உங்களுக்கு இருக்காது. இன்னொன்று இந்த கீழே இருக்க அந்த இந்த ஓகேங்களா, இந்த அண்டர் தை சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அண்டர் தை சப்போர்ட் வந்து அந்த சீட்டை சுத்தமாக இருக்காது. ஏன்னா இதை நான் பேக்கில் உட்காந்து நான் சரி எப்படி தான் இருக்குன்னு வந்து பார்ப்போம் நம்ம வண்டிங்கும் போது தான் எனக்கு சுத்தமாக ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பின்னாடி இருக்க சீட்டையும் வந்து இதை வந்து எக்ஸ்ட்ரா ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த சைஸ் இவ்வளோ இருக்காது, ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். இப்படியே இதாகிடும், மூடிடும். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நல்லா வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி ஃபோம்லாம் வந்து போட்டு இப்போ நல்லாயிருக்கு. ஓகே. இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகே. லாங்கில் வந்து உங்களுக்கு இப்போ வந்து உட்காந்து ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கு, முன்னாடி ரொம்ப ஹார்டாக மாதிரி இருந்துச்சு. பெனிலியே இந்த வீடியோவில் யாராவது பெனிலியே இருக்க ஒர்க் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா இந்த சீட் இஷ்யூ கொஞ்சம் சரி பண்ணுங்க, ஏன்னா இவ்வளோ பெரிய காஸ்ட் போட்டு அவங்க வண்டி எடுக்கிறாங்க. சீட்டிங் கம்ஃபர்ட், ஒரு க்ரூசர் பைக், அதுதான் முக்கியமான பாயிண்ட். ஒரு க்ரூசர் பைக் சீட்டிங் கம்ஃபர்ட்ன்றது ரொம்ப ஒரு அடிப்படையான விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த டைமில் வந்து பில்லியனாக இருக்கட்டும், டிரைவரோட சீட்டாக இருக்கும், ரெண்டுமே வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட் இல்லாத வந்து பிரதர் சொல்லியிருந்தாரு. இப்போ அவருக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா அவர் வந்து ஆஃப்டர் மார்க்கெட் போய் மாற்றிட்டாரு. ஸோ சீட்டிங் கம்ஃபர்ட் நீங்கள் மாற்றினக்கப்புறம் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேங்க்குக்கு வருவோம். ஸோ இதில் ஃபியூவல் கெப்பாசிட்டி வந்து எவ்வளோ இருக்குது, அஸ் வெல் அஸ் மைலேஜ்ன்றது எப்படி இருக்குது, டூரிங்கில் வந்து நீங்கள் எவ்வளோ வாட்டி ஒன்ஸ்ன்றது வந்து ஒரு ஃபியூவல் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே. இப்போ நான் வந்து இந்த டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொஞ்சம் கம்மி தாங்க இதில், அது நான் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ண விஷயம். இது ஒரு 15 லிட்டர்ஸ் டேங்க் வந்து ஓகே இருக்கும், அட்லீஸ்ட் ஒரு 15 லிட்டர்ஸ் டேங்க். இது வந்து 12 லிட்டர்ஸ் தான் இது. ஓகே. ஸோ நம்ம இப்போ நான் வந்து ஒரு தஞ்சாவூர் வரைக்கும் நான் வந்து ட்ரிச்சரிக்கு நான் போகிறேன் அப்படின்னா ஒரு டேங்க் ஃபுல் அடிச்சு நம்மளால் ஃபுல்லாக போக முடியாது, நம்மளுக்கு அந்த இது வராது. உங்களுக்கு நீங்கள் எங்கேயா நிப்பாட்டிட்டு விழுப்புரம்லாம் தாண்டிட்டு முன்னாடி நீங்கள் வந்து ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து அந்த கான்ஃபிடண்ட்டாக போகலாம். ஸோ மைலேஜ் ஆன் அன் ஆவரேஜ் எனக்கு வந்து 26 to 28 கிடைக்குது. ஓகே. ஓகேங்களா, 26 தான் நான் நினைக்கிறேன், 26 to 28. ஓகே. சிட்டியில் அந்த 25-26, லாங்கில் போகும்போது 28 to 30 கிடைக்கும், மேக்ஸிமம் 30 கிடைக்கும். பட் எனக்கு 30 வருமானு தெரியல. எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் நான் பார்த்த வரைக்கும், இது ஆக்சுவலாக வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷனுக்கு தான் நம்ம ரொம்பலாம் இது பண்ணி வந்து ஓட்ட முடியாதுல, நான் பார்த்த வரைக்கும் இல்லை வந்து 26 to 28 தான் எனக்கு வந்து கிடைக்குது மைலேஜ். ஸோ இதில் வந்து 12 லிட்டர்ஸ் டேங்க் தான், இல்லை ரிசர்வ் வேறு மெயின்டைன் பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுறது வேறு இருக்குது. ஸோ அது கொஞ்சம் கஷ்டம் தான். மேபி டூரிங்க்கு இந்த வண்டி யாராவது பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் உங்களுக்கு நோட் பண்ணிக்கோங்க. இஃப் யூ ஆர் ஓகே வித் இட் யூ கேன் கோ ஃபார் இட். அண்ட் மைலேஜ்ன்ற சென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 பிலோ தான் ஆவரேஜாக இருந்தாலும் சம் எக்ஸ்டென்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு 30 கிடைக்க சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான். இப்போ நீங்கள் இதை நீங்கள் ஃபுல் டேங்க் பண்ணிங்கன்னா ஒரு 250 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ஓட்டலாம். ஓகே. பட் 250ங்கிறது கொஞ்சம் கம்மியாக நான் ஃபீல் பண்ணுறேன். அட்லீஸ்ட் ஒரு 350 இருந்தால் தான் நீங்கள் ரொம்ப லாங்கெலாம் நீங்கள் எடுக்கும்போது ஒரு டூரிங்கு நீங்கள் போகும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 250 கம்மி. ஓகே. ஏன்னா டூரிங் பர்பஸ் பண்ணும்போது டேங்க்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அப்படின்றதா. மைலேஜ் பரவாயில்ல, இது வந்து ஒரு 400 சிசிக்கு எனக்கு அதெல்லாம் ஓகே. பெனிலியோட பெரிய கம்பெனி, ஸோ அந்த மைலேஜ்ன்றது 25 to 30 ஓகே. பட் டேங்க் பெருசாக இருந்தால் நல்லா இருந்திருக்கோன்றது தான். ஸோ ஓகே ப்ரோ, அது வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது, மேபி அவங்க அப்டேட் பண்ணால் தான் வேண்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே வந்து டயர்ஸுக்கு போயிடுவோம். ஸோ இதில் ஸ்டாக்ல வந்து உங்களுக்கு என்ன டயர்ஸ் கொடுத்தாங்க வரும்போது, ஸோ இப்போ வந்து நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா? அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போக் ஃபீல்ஸ் தான். ஸோ இது வந்து உங்களுக்கு டியூப்லெஸ் டயர், சாரி டியூப் டயராக தான் இருக்கும். ஓகே, அது வந்து நீங்கள் என்ன சொல்லுங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் டயர்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகே. டயர்ஸ் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபஸ்ட்டு வெளில வண்டி வரும்போது வந்து சீட் விட்டாங்க. ஓகே. பட் வந்து சீட் விட்டும் போது ஏதோ இஷ்யூஸ்லாம் வந்துச்சு போட்டுருக்கு. அதுக்கப்புறம் உடனே வந்து எம்ஆர்எஃப் ஜாப்பர் டயர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பட் டயர்ஸை நான் பெருசாக நான் இஷ்யூஸ் நான் ஃபீல் பண்ணலை. என்னை பொறுத்த வரைக்கும் சரி, எங்கள் குரூப்லேயுமே ஓகே டயர்ஸ் இது போதுன்னு நினைக்கிறாங்க. பட் இதில் வந்து ஸ்போக்ஸ் ஓகே, இந்த ரெட்ரோ இந்த ஸ்போக்ஸாக இருந்தால் தான் உங்களுக்கு ஓகே. பட் இதை லாங்கில் நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு வந்து அந்த பஞ்சர் இஷ்யூஸ்லாம் இருக்கும். ஸ்போக்ஸ் ஓகே தான் உங்களுக்கு லாங்கில் போகும்போது ஒரு வந்து ஃபேமாக இருக்கும் வண்டி வென் கம்பேர்ட் டு அலாய்ஸ். பட் உங்களுக்கு வந்து இந்த இஷ்யூஸ் இருக்கிறதால உங்களுக்கு லாங் எடுக்கும்போது பிரச்சனை. பட் உங்களுக்கு ரோட் கிரிப் நல்லா தான் இருக்குது. கார்னரிங் ஓரளவுக்கு நான் ரொம்ப ஸ்டீப்பெல்லாம் பண்ண மாட்டேன், இருந்தாலும் ஓரளவுக்கு நான் வந்து சேர்ந்து சேமோது கூட பேக்கில் ப்ராடாக இருக்கிறதால ரொம்ப ப்ராடாக இது வந்து 130 செக்ஷன் நினைக்கிறேன் டயர். அதனால உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, கம்ஃபர்ட் நல்லா இருக்கும். ஓகே, சீட்டு வந்து சாரி டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த டியூப் பிரச்சனை மட்டும்தான் கொஞ்சம் இருக்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க, பஞ்சர் இஷ்யூஸ் மட்டும்தான். பட் அதை நம்ம எதுவும் பண்ண முடியாது. சஸ்பென்ஷனை பற்றி பேசுகிறோம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சாஃப்டான சஸ்பென்ஷன் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க நான் கேள்விப்பட்டேன். ஸோ அது உங்களுக்கு எப்படி இருக்குது, ஒரு பாசிட்டிவான ஒப்பீனியனா என்ன மாதிரி? இல்லை சாஃப்டான சஸ்பென்ஷன் தான், நல்லாவே இருக்குது. நான் ரொம்ப வந்து ஃபீல் பண்ணல அதை பற்றி. ஓகே. பட் நான் இனிஷியலாக பேக்கில் எனக்கு கொஞ்சம் ஹார்டாக அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஷோரூமில் சொல்லிட்டு அவங்க ஏதோ ஒரு லெவலில் ரெண்டு இது பண்ணி வச்சாங்க. இப்போ என்னன்னா ரொம்ப வந்து ஆடிட்டு இருக்கு வண்டி போகும்போது, திரும்பி ஷோரூம்ல சொல்லி திரும்பி கொஞ்சம் வந்து டைப் பண்ண சொன்னோம். பட் சஸ்பென்ஷன் வந்து அவ்வளோவா ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணி நல்லா தான் இருக்கு. டீசென்டாக தான் இருக்கு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே சேர்ந்து சொல்கிறேன். ஓகே. ஸோ சஸ்பென்ஷன் வந்து ஸ்டாக்ல கொடுக்குற சஸ்பென்ஷனே நல்லா கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நான் சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ பிரதருக்கும் அதே ஒப்பீனியன் தான். ஸோ ஓகே ப்ரோ, ஆல்மோஸ்ட் கவர் பண்ணியாச்சு. நம்ம வந்து ஃப்ரண்ட்ல இருக்க அந்த கன்சோலை பற்றி பேசிடுவோம். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் வேர்ல்டில் TFT டிஸ்பிளே, அதில் ப்ளூடூத் நேவிகேஷன், அது இதுன்னு போயிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ரெட்ரோ வண்டி வச்சுட்டு அந்த ஒரு கன்சோலை பார்க்கும்போது நீங்கள்
சாட்டிஸ்ஃபைடா இருக்கீங்களா, அவ்வளவுதான் கேள்வி. இல்ல சாட்டிஸ்ஃபைட் இந்த சென்ஸ், எனக்கு நான் சாட்டிஸ்ஃபைடா இதை பார்த்து, பட் எனக்கு வந்து பிடிக்கும் அந்த R15 அந்த டியூக்ல வர அந்த நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும் அதுல. உள்ள ஃபீச்சர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும்ல கண்டிப்பா. ஒரு உங்களுக்கு அந்த கார்ல இருக்க அந்த டேஷ்போர்ட் மாதிரியே தான் இருக்கும் அந்த டியூக், அந்த டியூக் R15 எல்லாம் வந்து வர வேண்டிய நிஞ்சாலாம் எல்லாமே அப்படிதான் இருக்கும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட். பட் எப்படி நான் வந்து உங்களுக்கு அந்த வண்டியோட லுக்ஸ், அதுக்கப்புறம் அந்த லாங்கில் இருக்க அந்த ஸ்டெபிலிட்டி நான் சொன்னனும், இதுவும் ஒரு சமயம் தான் இருக்குங்க உங்களுக்கு வந்து. நீங்கள் ராத்திரி ஓட்டும் போது அந்த லைட் வந்து பேக் லைட் வந்து ரொம்ப அந்த ஒயிட் கலர் இருக்கும், அந்த டூவல் கிளாக் மாதிரி இருக்கிறதால ரொம்ப வந்து அந்த கியரோட அந்த இது இண்டிகேட்டர் இருக்கும் அது பெஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும். அப்புறம் டோட்டல் நம்பர் ஆஃப் இது வரும் வந்து கிலோமீட்டர்ஸ் டாக் மீட்டர்ஸ் கிலோமீட்டர் அவ்வளோதான் வரும். பட் ஓகே இது எங்களுக்கு போதும் என்னத்தை. ஆனால் ஆக்சுவலி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு இந்த மாதிரி தான் இருந்தது, பட் இப்போ ரீசெண்டாக வந்து அந்த ட்ரிப்பர் நேவிகேஷன்ன்றது, அப்புறம் ப்ளூடூத்ன்றால கால் அலர்ட்ஸ் வந்து அது வரதுன்றதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இல்லை இப்போ மீட்டரில் வர அந்த ட்ரிப்பர் நேவிகேஷன் வந்து எக்ஸ்ட்ரா வந்து விற்கிறாங்கன்னு நான் இப்போ இருந்து ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ நான் பார்த்தோம்னா அவர் சொன்னார். அந்த அந்த 10x10 அந்த நேவிகேஷன் அது அரௌண்ட் வந்து 4000 rupees கிட்ட ஆகுதுன்னு சொன்னாங்க. ஸோ சப்போஸ் அது என் ஃப்ரெண்டு வாங்கி அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வண்டியில் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் பார்க்குறேன். ஓகே சூப்பர். அது வந்து ஆஃப்டர் மார்க்கெட் ஆக்சஸ் சரியாக கிடைக்குதான்ப்பா. அது வந்து பிரதர் இன்கேஸ் நான் மாற்றினார்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு வேணா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ராயல் என்ஃபீல்டு ஓனர்ஸ்க்கு யூஸ் ஆகும், பழைய ராயல் என்ஃபீல்ட் யாராவது வச்சிருந்தாங்கன்னா. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா ஆக்சஸ் சரி தான். ஆமாம் அது வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் தான் கிடைக்குது, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் மார்க்கெட் இல்லை, ஓகே ஷோரூம்லேயே விற்கிறாங்க. இப்போ ஷோரூம்லேயே இப்போ வந்து தனியாக கொடுத்துட்ருக்காங்களா? ஆமாம் ஓகே ஓகே. ஷோரூம்லேயே அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அவங்க கிளப்ல என்ன இது பண்ணிருக்காங்க அப்படின்னா, ராயல் என்ஃபீல்டு ராயல் என்ஃபீல்டு வந்து இன்டர்செப்டர் 650 வந்து ஒருத்தர் வந்து விசாரிச்சிருக்காரு என் ஃப்ரெண்டு. ஓகே அவர் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த மாதிரி வரும், எக்ஸ்ட்ரா வரும், அது அதை நீங்கள் வாங்கி நீங்கள் ஃபிட் பண்ணிக்கோங்க, பட் அதை நாங்களாம் பார்த்துட்டு நாங்கள் உங்களுக்கு வந்து சொல்கிறோம் அப்படின்னாரு. ஸோ ஆல்மோஸ்ட் ப்ரோ இதில் வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம கவர் பண்ண போகிறது லைட்ஸை பற்றி. ஸோ இதில் வந்து ஃபுல் ரெட்ரோன்றதுனால ஹாலஜன் செட்டப் தான் வந்து ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் நீங்கள் டூரிங்காக வந்து ஃப்ரண்ட்டில் லைட்ஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கான சுவிட்சஸும் வந்து எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ லைட்ஸ் எப்படி இருக்குது உங்களுக்கு, ஹாலஜன் செட்டப் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் அதெல்லாம் வந்து ஒரு அட்ராக்டிவான பாயிண்ட்டாக இருக்கா? நைட் ரைட்ஸ் அப்போ எப்படி இருக்குது, சிட்டிக்குள்ளே எப்படி இருக்குன்றதான் கேட்குறேன். ஆஸ் யூஷுவல் எல்லா வண்டியில் வர ஸ்டாக் லைட் மாதிரி ஹெட்லைட்டு படிக்கவனமாக இருக்குது. ஓகே எல்லாமே வந்து ஹாலஜன் எல்இடி அவன் தந்துருக்கலாம். எல்இடி அதாவது ஒரு சில வண்டியில் அந்த எல்இடி லைட்ஸ்லாம் பார்க்கும் போது நமக்கு தெரியுது, ஐயோ அதை பண்ண அப்படின்னு தெரியுது. ஹாலோஜன் அவங்க தூக்கி போட்டு இந்த எல்இடிஸ்க்கு அவங்க சேஞ்ச் பண்ணலாம். எல்லாமே இதில் வந்து இதுதான் சரிங்களா? ஹாலோஜன் தான். ஆமாம். அதுக்கப்புறம் அந்த ஹெட்லைட்டோட அந்த த்ரோ வந்து ப்ராப்பராக இல்லை அப்படிங்கிறதால நான் வந்து ஒரு ஃபாக் லைட் ஃபஸ்ட் நான் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் நாமக்கல் நான் டூரிங் போகும்போது அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த ஹெட்லைட்டில் இருக்க இது வந்து ஃபியூஸ் போயிடுச்சு அந்த ஹெட்லைட்டில். ஓகே அதையும் அப்புறம் வந்து எல்இடி கிச்சன் பண்ண வந்து 7M பிராண்டோ சம்திங் ஒன்று வந்து போட்டு கொடுத்தாங்க. அது இப்போ த்ரோ நல்லா இருக்கு. இப்போ ரெண்டுமே சேர்ந்து ரொம்ப இதாகவே இருக்குது, பிரைட்டாகவே இருக்குது. இப்போ நல்லா இருக்குது த்ரோ உங்களுக்கு. மிச்சபடி எல்இடிஸ் வந்து இண்டிகேட்டர்ஸ்க்கு பேக்கில் வந்து ஹாலஜன் ஓகே அந்த இந்த லைட்டுக்கு. மிச்சபடி அந்த என்னென்னா அந்த இண்டிகேட்டர்ஸ்க்கு மட்டும் எல்இடி வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஃபியூச்சரில் இதை வச்சிருக்கேன். ஓகே பார்க்குற எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், நீங்கள் வண்டி வாங்கினீங்க அப்படின்னா ப்ராப்பராக ஒரு ஜிபிஎஸ் ட்ராக் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல் உண்மையாலே. அது நீங்கள் வாங்கிட்டா யூஸ் பண்ண மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஃபென்ஸ் வச்சுக்கலாம். உங்களுக்கு நீங்கள் ட்ராக் பண்ணலாம், நீங்கள் உங்களுடைய பாஸ்ட்டை நீங்கள் லாஸ்ட் அந்த 30 நாள் நீங்கள் எங்கெல்லாம் நீங்கள் போனீங்க அதெல்லாம் பண்ணலாம். ஆனால் ஸோ நீங்கள் ஒரு ஃபென்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபென்ஸை தாண்டி உங்கள் வண்டி யாரையும் வந்து இது பண்ணாங்கன்னா வண்டி உங்களுக்கு வந்து ஒரு அலர்ட் கிடச்சிரும். அது வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஃபீச்சர். பார்க்குற எல்லாருமே சொல்கிறேன், நீங்கள் வண்டி வாங்கின உடனே கொஞ்சம் ஒரு காஸ்ட் வைஸ் ஒரு 3 நான் வாங்கும்போது அது வந்து 5000, பட் என் ஃப்ரெண்ட் என்ன சொன்னார்னா ஒரு 2-3 kilometers இருக்குது அப்படின்னா எனக்கு அப்போ தெரியல, கொஞ்சம் காசு பார்க்காம அதையும் வந்து வாங்கி போட்டுருங்க. ஓகே ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம அப்படியே பிரேக்கிங்க்கு வந்துடுவோம் ப்ரோ. பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் சேனல் ஏபிஎஸ் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் கொடுத்துருக்காங்க, வேற ரியரில் வந்து ட்ரம் தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே டிஸ்க் தான் அப்படியா? ஓ இங்க இருக்கு டிஸ்க். ஓகே சிங்கிள் டிஸ்க் தான் ரெண்டு சைட்லயுமே, ரெண்டுமே வந்து டியூவல் சேனல் ஏபிஎஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது, எஃபிஷியண்டாக இருக்கா, ஸ்டாப்பிங் பவர் எந்த அளவுக்கு இருக்குது, கிரிப் எப்படி இருக்குது நீங்கள் வந்து ஹை ஸ்பீட்ஸ் போகும்போது? ஓகே பெனல் இம்பீரியலில் வந்து ஒரு மெயினான ஒரு இஷ்யூ அப்படின்னா பிரேக் தாங்க. ஓகே ஒரு டாப்பில் இருக்க இஷ்யூ அப்படின்னா பிரேக் தான். ஃப்ரண்ட் பிரேக் ஓரளவுக்கு ஓகே இருக்கும், அதாவது உங்களுக்கு அந்த கிறிஸ்பாக இருக்காது. பிரேக் வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து அந்த ப்ரொக்ரெசிவாக இருக்கும், ஒரு ஒரு ஸ்லோ ஹால்ட் மாதிரி, ஒரு ட்ரெயின் எப்படி போய் ஸ்லோ அந்த ஹால்ட் ஆகும் அந்த மாதிரி இருக்கும் அந்த கிறிஸ்பாக. இப்போ நான் ரீசெண்டாக ஓட்ட அந்த மீட்டியாரில் நீங்கள் பிரேக் அடித்த உடனே டக்கு நிற்கும் அந்த அந்த இது இருக்கும் உங்களுக்கு. பேக்கில் அது வந்து பிரேக் இருக்கா இல்லையான்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. பேக்கில் ரியர் வீலில் பிரேக் ஒன்று இருக்கா அப்படின்னு, நான் ஃப்ரண்ட்டு பிரேக்கை மட்டும் தான் நம்பி ஓட்டிகிட்டு இருக்கேன். பேக்கில் வந்து அது ஏபிஎஸ் இருக்குங்கிறாங்க, இது வரைக்கும் அது யாரும் ஃபீல் பண்ணலை. அதே மாதிரி அந்த ரியர் பிரேக்கை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு நாய்ஸ் வியர்டாக வந்துட்டே இருக்கும், கீச் 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 கீச்சு இருக்கும். ஓகே ஓகே அதுவும் ஒரு அந்த பிரேக் பேட் வந்து அந்த டிஸ்க்கு ரொம்ப கிட்டே இருக்கிறதால அது ஒரு இஷ்யூஸ் இருக்குது. பட் மூவிங் ஃபார்வர்ட் ஃப்ரண்ட் பிரேக் ஓகே, இதை வச்சு நம்ம வந்து மேனேஜ் நம்ம வந்து பண்ண முடியும். பட் பேக் பிரேக் அந்த செக்மெண்ட்டில் கண்டிப்பாக பெனல் இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். ஓகே ஏன்னா ரெண்டும் தான் முக்கியம். நம்ம லாங்கில் போகும்போது ஒரு பேனிக் பிரேக்கிங் அந்த சினாரியோஸில் நீங்கள் டக்குன்னு நீங்கள் வேணும்னா உங்களுக்கு ரெண்டு பிரேக்குமே உங்களுக்கு தேவை கண்டிப்பாக. நீங்கள் இன்கேஸ் BS6 இந்த பெனிலியில் இம்பீரியாலில் ஓட்டிருக்கீங்களா ப்ரோ? BS6 வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஓட்டுதில் நான் வந்து ஷோரூம்லேருந்து நான் பார்த்துருக்கேன். ஓகே ஏன்னா மேபி BS6 வந்து ஒரு ரிஃபைன்மெண்ட் பண்ணியிருக்காங்களான்றதுக்காக தான் நான் கேட்குறேன். அது எப்படி இருக்குது பிரேக்கிங்ல வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் தம்ப் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது, அதான் அந்த ரோர் இதில் வந்து தம்ப் இல்லை இதில் அந்த ரோர் நல்லா இருக்குன்னாங்க.
இன்னொன்று பிஎஸ் சிக்ஸில், அதாவது ஒன்று வந்து அந்த எக்ஸாஸ்ட் சவுண்டு வந்து ஓட்டுந்தில் வந்து பிஎஸ் ஃபோரை விட பிஎஸ் சிக்ஸ் வந்து நல்லாவே இருக்குது அப்படின்னாங்க. இன்னொன்று அந்த ஆர்பிஎம் இஷ்யூ ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக இந்த வண்டியில் வந்து இருந்துச்சு. ஓகே, அதாவது ஆர்பிஎம் நீங்கள் வந்து த்ராட்டில் ரேஸ் பண்ணாமலே ஆர்பிஎம் இஷ்டத்துக்கு கேட்குறோம். இன்னொன்று வந்து அது வந்து அந்த ஃபியூல் இன்ஜெக்ஷனால தான் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. பட் அது ஒரு இஷ்யூ இருக்காது, நீங்கள் த்ராட்டில் செய்யாமலே நீங்கள் இப்போ வந்து நீங்கள் சப்போஸ் வந்து அந்த சிக்னல்லாம் நிற்கும் போது அது பாட்டு இஷ்டத்துக்கு வந்து ஏறிட்டே இருக்கும். ஓகே ஓகே, அது வந்து அந்த ஃபியூல் இன்ஜெக்ஷனை அவங்க ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி அவங்க பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இஷ்யூஸ் வந்து பிஎஸ் சிக்ஸில் இல்லை. ஓகே, அதே மாதிரி ரியர் பிரேக் நாய்ஸும் வந்து பிஎஸ் ஃபோரில் வந்து இருந்த அளவுக்கு பிஎஸ் சிக்ஸில் இல்லை. ஸோ நான் அது வந்து பிஎஸ் ஃபோரில் அவ்வளோ எஸ்கலேஷன்ஸ் நாங்கள் செஞ்சு அதுக்கப்புறம் ஒரு சில இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக. இந்த இந்த ஃபீட்பேக்லாம் எடுத்து தான் பண்ணுறாங்க. ஏன்னா ஆரம்பத்தில் பிஎஸ் ஃபோரில் வந்த ரிவ்யூஸ், அதாவது நீங்கள் பார்க்குற அந்த பெரிய பெரிய யூடியூபர்ஸ் ரிவ்யூஸ் எல்லாமே வந்து வைப்ரேஷன்ஸே இல்லை, அப்படி இப்படி எல்லாமே பக்கா பயங்கரமாக இருக்குன்னு தான் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் இதுலேயும் 120 தாண்டினப்போ அந்த வைப்ரேஷன்ஸ் இருக்கும். இதுலேயும் உங்களுக்கு அந்த ரியர் பிரேக் நாய்ஸ் தான் வேடாக இருக்கும். நாங்கள் எங்களுக்கு என்ன மெயினாக அப்படின்னா, இது இந்த ஸ்டாக்கை வந்து அவங்க ஃபஸ்ட் அந்த ப்ரொடக்ஷன் பண்ணி எப்படி வெளில வந்துச்சு அப்படின்னு, ஏன்னா அவங்களே ஃபஸ்ட்டு வண்டியெல்லாம் ஓட்டி பார்த்து செக் பண்ணிருப்பாங்க. இது நார்மலாக நீங்கள் வண்டி ஓட்டி ஒரு 100 மீட்டர் ஓட்டினாலே உங்களுக்கு வந்து உடனே அந்த நாய்ஸ் வரும், உங்களுக்கு கீச்சு 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 இருக்கும். எப்படி தான் வண்டி விட்டாங்கன்னு தெரியல. ஓகே, அது நம்ம எதுவும் பண்ண முடியாது. பென்லி வந்து அது இப்படி தான் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி இந்த வண்டி நீங்கள் பார்க்குறதா இருந்தீங்கன்னா ஷோரூம்ல போய் டெஸ்ட் ரைட் எடுத்துட்டு பண்ணுறதுன்றது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ப்ரோ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம எல்லாமே கவர் பண்ணியாச்சு. எடுத்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபைங்க நீங்கள் வந்து இருப்பீங்க. ஓகே, பட் நீங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த சர்வீஸ் சென்டர்ஸ் நீங்கள் அதை நீங்கள் பார்த்துக்கணும். ரேட் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும், சர்வீஸ் காஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா பென்லி இஸ் எ வெரி குட் சாய்ஸ். ஓகே, இப்போ வரைக்குமே சொல்கிறேன் பென்லி இஸ் வெரி குட் சாய்ஸ். பட் நீங்கள் அதை வாங்கிட்டு நீங்கள் நான் சிட்டிக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் அ மீட்டியா, யூ கேன் கோ ஃபார் அ சிபி 315 பெட்டர். பட் நீங்கள் லாங் எடுப்பேன் அப்படின்னா பென்லி இஸ் த ஃபர்ஸ்ட் சாய்ஸ். ஓகே, அது வந்து சிட்டி ஹேண்ட்லிங்கிறது கொஞ்சம் இதில் டஃப் தான் பிரதர் சொல்லியிருந்தாரு. இல்லை, பட் உங்களுக்கு அதான் சொல்ல, இதோட அந்த பொட்டன்ஷியல் வந்து சிட்டியை விட ராதர் தென் இங்கே விட நம்ம வந்து லாங்கில் தான் பண்ணணும். சிட்டி நல்லா தான் இருக்கும் வண்டி. ஓகே, அது மைலேஜும் வந்து கொஞ்சம் உங்களுக்கு அந்த கம்மியாக தான் இருக்கும், 25 கிட்ட தான் கிடைக்கும். ஓகே, நான் தான் இருக்கணும். இந்த வண்டியை கேரக்டர் வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு நீங்கள் போகலாம். அண்ட் நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு இவர் சொல்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் ரைட் எடுத்துட்டு முடிவு பண்ணுறதை விட இம்பீரியாலே ஓனர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட ஃபீட்பேக் கேட்டுட்டு எடுக்கிறதுன்றது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் தான் நினைக்கிறேன். திட்டாதீங்க போடுங்க. ஓகே, ஓகே, ஸோ அது உங்கள் இஷ்டம் தான் கம்ப்ளீட்டாக. ஸோ அது காஸ்ட் வைஸ் ஆனால் பெனலி இம்பீரியலி கொஞ்சம் கம்மி பண்ணாங்க அப்படின்னா இருக்கலாம். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்புறோம் அப்படியே வந்து நம்ம எக்ஸாஸ்ட் நோட்டையும் கேட்டுட்டு இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம் கைஸ். பை பை. நம்ம எக்ஸாஸ்ட் நோட்டை வந்து பார்க்க போறோம் இம்பீரியாலே 400 எக்ஸாஸ்ட் நோட். சோ பிரதர் இப்போ ஆன் பண்ண போறாரு.